இந்த படத்துல பொதுவாகவே வாட்ச்மேன் சவுகார்னி பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் காவலாளிகள் அவங்கள அவங்களே அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க சார்னு சொன்னார். பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்த வம்புக்கு இருக்கிற ஆட்கள் கிடையாது கண்டிப்பாகவே. சார் எதாவது சொல்லிடாது அப்படின்னாங்க. இது ஃபேமிலி பார்க்குற படம் தான், ஆனால் வந்து வாட்ச்மேன்னா ஒரு வாட்ச்மேன் மட்டும் கிடையாது நாட்டில். நாட்டை காவல் காக்கிறது யாரு? அப்பாக்கள். அப்பாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வாட்ச்மேன் வாட்ச்மேன் அந்த வேலை பார்த்தா தான் அந்த பிள்ளைகள் நல்ல வாட்ச்மேனாக இருப்பாங்க. ஒரு ஒரு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை ஒழுங்காக வழி நடத்தணும், அவங்க ஒழுங்கான ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும். ஒரு அதிகாரிகள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்கா அந்த வேலைக்காரங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணி வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன். இதை எல்லா விட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நமது எல்கையில் நம்மளை எல்லாம் காப்பதற்காக, நம்ம மண்ணை காப்பதற்காக அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்க தாங்க ரியல் வாட்ச்மேன். ஒவ்வொரு ஒரு காரணம் சொல்லலாம், எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க. பேங்க்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் நமது நாட்டுக்காக உழைக்கின்ற, நமது மண்ணுக்காக நம்மளை பாதுகாக்கின்ற அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதுவரை எதற்காகவும் போராடவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். நாம் எல்லாம் அவங்கள நம்ம நமக்கு நல்லது செய்வாங்கன்னு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தேர்வு பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அவங்கள தேர்வு பண்ணுறோம், தேர்வு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், லட்சக்கணக்கான சம்பளம், அத்தனை வசதிகளை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள்லாம் எங்கள் நாட்டு மக்களை, எங்களையெல்லாம் நல்லா பாதுகாப்பீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச்மேனாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். யார் வாட்ச்மேனாக இருக்கிறா அன்னைக்கு? வாட்ச்மேன் யாருமே கிடையாது, வாட்ச் மணி மணி மேன் அவ்வளோ வரும். ஒவ்வொருத்தரும் மணி எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு நாடு இது? நான் இதை கோபத்துக்காக சொல்லலை சார், விஜய் சார் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இந்த வாட்ச்மேன் மேட்டில் பேசுறீங்கன்னே, வாட்ச்மேன்ங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துரு, அருமையான டைட்டில். இன்னைக்கு நாட்டிலெல்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு டைட்டில், எல்லாருமே தங்களை தாங்களே வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரியல் வாட்ச்மேன்ங்கிறது நான் சொன்ன இல்லையா, இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்க தான் ரியல் வாட்ச்மேன். இங்கே இருக்கிற நல்ல படம் கொடுக்குறாரு இல்லையா, நமது ஏஎல் விஜய் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன். என்னை பொறுத்தவரை ஜி வி பிரகாஷ் ஒரு ரியல் வாட்ச்மேன். எதுக்குன்னா, ஒரு ஒக்கி புயல் டைமில் சரி, கஜா புயல் டைம்லையும் சரி, தன்னுடைய ஓன் பணத்தை கொண்டு போட்டு அங்கே உள்ள மக்களுக்காக அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து அவர் பாதுகாப்பாக நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும், சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஏ ரியல் வாட்ச்மேன். ஆகவே இந்த வாட்ச்மேன்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. நமது குழந்தைகளை பாதுகாக்கணும், நமது பெண்களை பாதுகா, ஒவ்வொரு தகப்புனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டம் என்னன்னா, நமது பெண்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக தான் அந்த வாட்ச்மேன்கிற ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் வந்து இந்த சமீபத்தில் கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. எல்லா அப்பாக்கள்கிட்ட பேசும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. அதுக்காக ப்ரொடியூசர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதையும் அவர் பெர்மிஷன் இல்லைங்க சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சிசிடிவி கேமரா, அதே பாலியல் பிரச்சனை நடந்த அந்த பையன் வீடு, அந்த பொண்ணுகள் வீடு, அங்கங்கே எங்கெல்லாம் இருக்குதோ, திரும்ப இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக, ரியல் வாட்ச்மேனாக இருக்கிறக்காக சிசிடிவி கேமரா அங்கே ஒரு 50 ஃபிட் பண்ணுறக்காக பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அது நடந்துடும் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு புதுசாக மக்களுக்கு ஒரு நன்மையோடு, மக்களுக்கு ஒரு சேவையோடு, அதே சமயத்தில் ஒரு விளம்பரமாக இருக்கட்டுங்கிறக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு நமது அருண் சார் அவர்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் நிரோசா இருக்காங்க, கேமரா அருமையான கேமராமேன். அது இல்லாமல் அந்த நாய் வேலை பார்க்கறதுக்கு என்ன பாடுபட்டு போகிற தெரியல விஜய் சார், உண்மையில் பார்க்கும்போதே தெரியுது. நிச்சயமாக இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு த்ரில் இருக்குது. அவங்க எதுக்காக படம் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது குழந்தைகள்லாம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும், அது கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குங்கிறத படம் பார்த்தவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும், ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் ரசிக்கணும் போது ஒரு 2.5 hour, 3 hour அந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது. கொஞ்சம் எவ்வளோ கிரிப்பாக பண்ணணும் பண்ணுங்கள் சார்னு எல்லாரும் சொன்னதுக்கு எனக்கு அவர் வந்து அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை அழகாக பண்ணியிருக்காரு. விஜய் சார் கேரியரில் அவருடைய கிராப்பில் இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் எடுக்கணும். ஜி வி பிரகாஷுக்கு அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக நாச்சியாருக்கு பிறகு வாட்ச்மேன், நிச்சயமாக ஜெயிலின் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வேற ஒரு கோணத்துக்கு அவர் போவார். நிச்சயமாக அவர்லாம் ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சு பண்ணுறேன். நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன், ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப இப்படி ஒரு இளம் வயசில் அவருக்கு இவ்வளோ தாட்டு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்தில் அவர் அரசியல் வந்துடுவார்னு நினைக்கிறேன், அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வரணும், அவர மாதிரி இளைஞர் எதுக்கு சார், நமக்கு எதுக்கு சார் அரசியல், நம்ம ஏன் சார் பேசணும், நம்ம ஜெனரேஷனுக்கு பண்ணுற தப்பு, எதுவுமே சொல்லாமல் வாழ்றதே ஒரு பெரிய தப்பு. நம்ம நம்மளோட சந்ததியினருக்கு செய்கிற துரோகம் அது. எதுவாக இருந்தாலும் கேட்கணும், வெளிப்படையாக கேட்கறதுல என்ன தவறு இருக்குது?
அதனால அந்த துணிச்சல் வந்து தம்பி அருமை தம்பி ஜிவி பிரகாஷுக்கு இருக்குது. அவருக்கு எப்பவுமே வெற்றி, எதுக்குன்னா நல்லவங்க பண்றவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. நிறைய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு ஜிவி சார். கண்டிப்பாக வாட்ச்மேன் உங்களுடைய அக்கறையுடன், உங்களுடைய நலனுடன், உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.